Hi friends, welcome to Sathya's Cooking. இன்னைக்கு வந்துங்க நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி நல்ல ஒரு சுவையான மாம்பழ சாம்பார் தாங்க. இந்த மாதிரி காய் ரெண்டு காய் எடுத்துக்கேன் நானே. இது மேல வந்து பார்க்க உங்களுக்கு நல்ல காய் மாதிரி இருக்கு. உள்ள நம்ம தோல் சீவிட்டு பார்த்தோம்னா நல்லா பழுத்து இருக்கு. நான் இது இந்த மாதிரி ரெண்டு காய் எடுத்துக்கேன். பாருங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத சாம்பார் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ கடாய் வந்து சூடாயிடுச்சு. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுல ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்பதான் மாங்காய் சாம்பாருக்கு ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும் வெந்தயம் சேர்க்கறதால. கொஞ்சமா ஜீரகம், ஒரு வரமிளகாய், கொஞ்சமா இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்து துவரம்பருப்பு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ தண்ணி விட்டுக்கலாம். இதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதுல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ நீங்க அந்த மாதிரி சேர்த்துங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு இதுல உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா சாம்பார் கொதிக்குதுங்க. இது கூட வந்து கொஞ்சமா வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா இந்த மிளகாய் தூள் எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சிச்சு, இதுல வந்து மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். மாம்பழம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாவே போதும். ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இந்த மாம்பழம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சாம்பார் வந்து கொதிச்சுங்க. லாஸ்டா வந்து கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கலாம். இதுல ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு சாம்பார். நல்ல ஒரு சுவையான மாம்பழ சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு கூட வேணும்னா நீங்க ஒரு இன்னும் லெமன் அளவு கூட கொஞ்சமா புளி சேர்த்துக்கணும், நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி. நல்ல ஒரு சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.